பிரியமான வேதாராய்ச்சி நேர்களே இது நாளிலேயும் தொடர்ந்து நாம் மல்கியா தீர்க்க புத்தகத்தை படிப்போம் குறிப்பாக இன்று மல்கியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வாசிக்கிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் பழைய ஏற்பாட்டின் இறுதி வசனம் சாபத்தோடு முடிவடைகிறது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து சாபம் உலகத்திற்குள் நுழைந்தது அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபோது இந்த நிலம் இருக்கும் என்றும் அந்த சாபம் அவர்கள் மீதும் தங்கியிருக்கும் என்றும் தேவன் கூறினார் சாபம் என்பது பாவமாயிருக்கிறது இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு இரண்டாவது முறை வரும் வரையிலே நீங்கி போகாது இது இன்றும் மனித குலத்தின் மீது இருக்கிறது நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களை நீங்களே சற்றே ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் வாழும் இடத்திலே கரையான் பூச்சி தொந்தரவு இல்லாமல் செடிகளை மலர்களை பாழ்படுத்தும் பூச்சி பிரச்சனை இல்லாமல் என்றால் உண்மையிலே நீங்கள் ஆயிர வருட அரசாட்சிக்குள்ளே புகுந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் அதே போல நீங்கள் வாழும் சமுதாயத்திலே பாவமே இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே தேவ ராஜ்யத்தின் ஆசிர்வாதத்திற்குள்ளே இருக்கிறீர்கள் என்று பொருள் ஆனால் அப்படி இல்லையே நாம் அறிந்தபடியே பாவமாகிய சாபமானது மனித சமுதாயத்தின் மீதும் பூமியின் மீதும் இன்றும் இருக்கிறது இந்த விதமாக சாபத்தோடு பழைய ஏற்பாட்டை நிறைவிற்கு கொண்டு வருவது மிகவும் சோகமானது தான் இருந்தபோதிலும் பழைய ஏற்பாடு எதிர்பார்ப்புகளை உடைய புத்தகம் ஆகவே இந்த அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை வலியுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்கிறார் அருமையானவர்களே பழைய ஏற்பாடானது ஒரு சாபத்தோடு முடிவடைகிறது மட்டுமல்ல அது ஒரு பெரிய நம்பிக்கையோடும் நிறைவடைகிறது சூரியன் மறையும் பொழுது இருள் சூழ்ந்து வந்தாலும் ஒரு புதிய நாள் விடுகிறதா இருக்கிறது என்ற நம்பிக்கையை இது கொடுக்கிறது நமக்கு நீதியின் சூரியனை தேவன் இங்கே வாக்கு பண்ணுகிறார் நாம் இப்பொழுது பாவமாகிய இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் இருளாயிருக்கிறது நாம் இன்று அந்தகார நேரத்தில் இருப்பது போல காணப்படுகிறது ஆனால் ஒரு நாள் வருகிறது அப்பொழுது நீதியின் சூரியன் எழும்பும் ஆவிக்குரிய வெளிச்சம் இந்த கிரகத்தின் மீது வரும் நீதியின் சூரியன் என்பது வேறு யாரையும் குறிக்கவில்லை இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக சொல்லப்படுகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர் வித்தியாசமான முறையிலே சொல்லப்படுகிறார் இங்கே அவர் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக சொல்லப்படுகிறார் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் சனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் இவ்வாறு வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவடைகிறது இங்கே தாவீதின் வேறும் சந்ததியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பூமியிலே ஆளப்போகின்ற ராஜாவாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல அவர் விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறார் இது ஒரு புதுமையானது மனிதனுடைய கவனம் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுகிறது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கும்பொழுது இருக்கிறது வானவியலை பற்றிய அறிவியல் மிகவும் பழங்காலம் தொட்டே இருக்கிறது மற்ற எல்லா அறிவியலைப் போல இதுவும் மூட நம்பிக்கையின் மத்தியிலே ஆரம்பத்தை உடையதாக இருக்கிறது இது கட்டுக்கதையின் மத்தியிலே புதிரான காரியத்தின் மத்தியிலே உருவாகியிருக்கிறது விண்கோள் இயல் சோதடத்திலிருந்து பிறந்தது என்று நாம் அறிவோம் இது முழுவதும் மூட நம்பிக்கையிலே நிறைந்தது நீங்கள் ஒருவேளை இவ்வாறு சொல்லக்கூடும் நீங்கள் கூறுவது அந்த காலகட்டம் அந்நாட்களிலே மனிதர்கள் எல்லாரும் மூட நம்பிக்கைகள் மிகுந்தவர்களாக இருண்ட காலகட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று நாம் நன்றாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லலாம் சரி நாம் உண்மையிலேயே முன்னேறியிருக்கிறோமா இன்று மனேகர் மேலே நாடுகளிலும் சரி மற்ற தேசங்களிலும் சரி அவர்கள் ஜாதகம் பார்ப்பதும் நட்சத்திரத்தின் ராசி அடிப்படையிலே வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றி அறிய முற்படுவதும் அதிகமாய் நடைபெறுகிற உண்டாயிருக்கிறது வேதத்திற்கும் வேத வசனத்திற்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் விட இதை அதிகமாக நம்புகிறார்கள் சாத்தானின் சபையின் வளர்ச்சி மற்ற காலங்களை விட இப்பொழுது அதிகமாக வளர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் இன்று அவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அவருக்கு நாம் பொறுப்புள்ளவர்கள் என்பதையும் மறந்துவிட்டார்கள் ஆனால் சாத்தான் இருக்கிறதை அவர்கள் நம்புகிறார்கள் வானலோகத்தின் காரியங்கள் இன்று மனிதனால் அதிகமாக ஆராயப்படுகின்றன முதலில் அவர்கள் சாதாரண கண்களினாலே அதை ஆராய ஆரம்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து இயந்திரத்தின் உதவியோடு ஆராய்ந்தார்கள் இப்பொழுது அறிவியல் அறிஞர்கள் எப்பொழுதும் இருந்ததை விட மிகவும் அதிகமாகவே அதை ஆராய முனைந்துவிட்டார்கள் வேதமும் மனிதனுடைய கவனத்தை பர்லோகத்திற்கு நேராக அடிக்கடியாக இழுக்கிறது சங்கீதம் எட்டு மூன்றாம் நான்காம் வசனங்களில் என்ன வாசிக்கிறோம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று பார்க்கிறோம் இதற்கு பதில் கூறுவதற்கு ஒரு மனிதன் வானவியல் அறிஞராகத்தான் இருக்க வேண்டும் அவன் இந்த வான மண்டலத்தின் காரியங்களை எல்லாம் பார்த்து தேவனுக்கு மகிமையையும் துதியையும் செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும் சங்கீதம் பத்தொன்பது ஒன்று என்ன சொல்கிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று வாசிக்கிறோம் தேவன் ஆபிரகாமை பார்த்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அதே போன்று இங்கே பழைய ஏற்பாடு நிறைவுறும் பொழுதும் மல்கியாவிலே தேவன் மனிதனை பர்லோகத்தை நோக்கி பார்க்குமாறு கேட்கிறார் மனிதன் மேல் நோக்கி பார்ப்பது நல்லது மல்கியா இந்த ஒரு பெரிய சத்தத்தோடு நிறைவு செய்கிறார் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்கிறார் தொடர்ந்து மனித வரலாறு நிறைவுறும் முன்னர் திரையானது இறங்கி வந்து மூடுகிறது மனிதன் மீது காரிருள் வந்து மூடுகிறது ஆனாலும் நாடகம் இன்னும் நிறைவு பெறவில்லை நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை தேவன் சொல்கிறார் பரலோகத்தை நோக்கி பாருங்கள் அதை தவற விட்டு விடாதிருங்கள் இதுதான் அவருடைய வார்த்தை அருமையானவர்களே நீங்கள் மேலே பார்க்க வேண்டியது அவசியம் மேலும் அவர் என்ன சொல்கிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் இது சூரிய உதயத்திற்கான வாக்குத்தம் இந்த உலகம் சூரியனுடைய உதயத்திற்காக காத்திருக்கிறது என்று சொல்வார்கள் அதே போல சபையானது ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக வரும்பொழுது அவர் இவ்வாறே வருவார் அவர் கிழக்கிலிருந்து இடிமுழக்கத்தோடு எல்லா அநியாயத்தையும் கீழ்ப்படுத்துகிறவராக வருவார் பழையற்பாடு எதிர்பார்க்கிறதா இருக்கிறது இந்த புத்தகம் அவ்வாறு தனித்து நின்றிருந்தால் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது அது உலகத்திலேயே மிகவும் சோர்வை கொண்டு வரும் புத்தகமாக இருக்கும் ஆனால் இது பரலோகத்தை நோக்கி சுட்டி காட்டுகிறது கிறிஸ்துவை கிறிஸ்துவை குறித்து இது பேசி அவரை நீதியின் சூரியனாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இது எய்சு கிறிஸ்துவுக்கு மிகவும் பொருத்தமான உருவகம் ஏனென்றால் அவர் மனிதனுடைய பாவமாகிய இருளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய நாளை உண்டாக்க வருகிறார் கர்த்தருடைய நாள் வருகிறது அவருடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது தேவன் பழைய ஏற்பாட்டின் பல பகுதிகளிலும் சூரியன் என்று அழைக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றை பாருங்கள் தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அதே போல ஏசாயி அறுபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சனத்திலே இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் எவ்வளவு சிறந்த ஓவியத்தை உடையவர்களாக இருக்கிறோம் பார்த்தீர்களா ஆனால் புதிய ஏற்பாடு திட்டங்களை மெய்யாக்குதலாயிருக்கிறது இது ஒரு சிறிய வித்தியாசமான நம்பிக்கையோடு நிறைபெறுகிறது நாம் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாயிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் நீதியின் சூரியன் மட்டுமல்ல பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறார் இங்கே நாம் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் புதிய ஏற்பாடு நீதியின் சூரியனோடு ஆரம்பமாகவில்லை என்பதே அந்த காரியம் முதலாவது வெளிப்படையான அறிவிப்பு சகரியாவிற்கு தனிப்பட்ட முறையிலே கொடுக்கப்பட்டது அடுத்ததாக முன்னோடியாக வரப்போகின்ற யோவான் ஸ்நானகனை பற்றியும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது இவர் யாருக்கு முன்னோடி வரப்போகிற மேசியாவுக்கு முன்னோடி எதை தேடி சாஸ்திரிகள் எர் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் மத்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் சனத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள் இது கிழக்கில் உள்ள நட்சத்திரம் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர்கள் கிழக்கத்திய நட்சத்திரத்தை பார்த்திருப்பார்களானால் அவர்கள் சீனாவோடே நின்றிருப்பார்கள் அந்த சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்து மேற்கிலேயே நட்சத்திரத்தை கண்டார்கள் ஆகவே அந்த திசையை நோக்கி அவர்கள் வந்தார்கள் சூரியன் கிழக்கிலிருந்து வந்ததும் நட்சத்திரம் மேற்கில் இருந்ததும் ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திர வருகையோடு சாஸ்திரிகள் எவ்வாறு தொடர்புடையவர்கள் எண்ணாம புத்தகத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே புறஜாதி தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாம் மோவாபின் கிழக்கு பகுதியில் இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறான் இனாமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்கிறான் எப்பொழுதுமே நட்சத்திரமும் செங்கோலும் பிரிந்தே காணப்படுகிறது அதே போல நட்சத்திரமும் சூரியனும் ஒன்று கொண்டு பிரிந்திருக்கிறது நட்சத்திரமானது இயேசு கிறிஸ்து உலகினின்று சபையை எடுத்துக்கொள்வதற்கு வருகிறதை குறிக்கிற அடையாளமாயிருக்கிறது சூரியனானது எய்சு கிறிஸ்து பூமிக்கு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இரண்டாம் முறை வருகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது எய்சு பரமேறிய பொழுது யூத அப்போஸ்தலர்களுக்கு இவ்வாறு சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் நடப்படியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாருங்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் மேலும் சகரியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவருடைய பாதம் ஒலிவ மலையைத் தொடும் என்று சொல்கிறார் எனவே நட்சத்திரம் இயேசு சபையை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு வருகிறதை குறிக்கிறது அப்பொழுது அவர் பூமிக்கு வரமாட்டார் அவர் முதலில் பூமிக்கு வந்தபோது அவர் செய்த எல்லா ஊழியமும் இந்த நட்சத்திரத்தோடு இணைந்திருக்கிறது அது நீதியின் சூரியனோடு இணைந்திருக்கவில்லை அவருடைய பிறப்பு வலியுறுத்தப்படாமல் மரணம் வலியுறுத்தப்படுகிறது ஒரு காரியத்தை கவனித்தீர்களா அவர் எவரையும் தன் பிறப்பை நினைவு சொன்னதில்லை ஆனால் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி சொல்லியிருக்கிறார் அவர் பஸ்கா பண்டிகையின் போது கர்த்தருடைய ராபோஜனத்தை போஜனத்தை உண்டாக்கிய பொழுது லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசனத்திலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய மரணமும் பிறப்பும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே அடங்கிவிடுகிறது இந்த நட்சத்திரம் அவர் எங்கே பிறந்தார் என்பதை மட்டுமல்ல அவர் ஏன் மறித்தார் என்பதை குறித்தும் பேசுகிறது அவர் யார் என்றும் ஏன் அவர் வந்தார் என்றும் நட்சத்திரம் தெரிவிக்கிறது எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் சனத்திலே இதோ வருகிறேன் புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்கிறார் நட்சத்திரம் புல்லணையை மட்டுமல்ல சிலுவையையும் சுட்டிக்காட்டுகிறது அவர் என்னுடைய உங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்து தீர்க்க வந்தார் என்ற உண்மையை இது இருக்கிறது ஒரு சிறுவன் தன்னுடைய தகப்பனாரோடு கூட தெருவிலே நடந்து கொண்டிருந்தான் அது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது அநேக வீடுகளின் ஜன்னல்களிலே நட்சத்திரங்கள் நீல நிறத்திலே இருப்பதையும் சில ஜன்னல்களிலே தங்க நட்சத்திரங்கள் இருப்பதையும் அந்த சிறுவன் கண்டான் தங்க நட்சத்திரம் காணப்படுகிற வீடுகளிலே உள்ளவர்கள் இந்த தேசத்திற்காக தங்கள் குமாரர்களை மறிக்க கொடுத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் என தகப்பனார் அந்த சிறுவனுக்கு விளக்கம் கொடுத்தபடியினாலே அதை அவன் புரிந்து கொண்டான் அவ்வாறாக அவர்கள் நடந்து சென்று மாலை வேளையிலே ஒரு திறந்த வெளிக்கு வந்தார்கள் அங்கே மேலே இருள் கவ்வும் நேரத்திலே நட்சத்திரம் தோன்றுகிறதை சிறுவன் கண்டான் எனவே அந்த சிறுவன் இடத்திலே அப்பா அங்கே பாருங்கள் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து விட்டார் என்றான் ஆம் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு கொடுத்து விட்டார் நட்சத்திரம் அதை குறித்து தான் சொல்கிறது அந்த சிறுவன் சொன்னது சரிதான் இல்லையா உலகத்திலே இரண்டு உலகப் போர்களும் இன்னும் அநேக போர்களும் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் இதனாலே எந்த பிரயோஜனமும் நிகழவில்லை என்றே சொல்லலாம் ஏனென்றால் இந்த உலகப் போர்கள் ஜனநாயகத்தை உலகத்திலே நிலைநாட்டி சர்வாதிகார ஆட்சியை உலகத்தினை விட்டு அகற்ற செய்யப்பட்டவை ஆனால் போரிலே ஜனநாயகத்தை ஆதரித்த நாடுகள் வெற்றி பெற்றன ஆனால் அதன் நோக்கம் வெற்றி பெறவில்லை அதனாலே அவர்கள் உலக சமாதானத்தை கொண்டு வந்துவிட இயலவில்லை சர்வாதிகார ஆட்சியை ஒழித்துவிட இயலவில்லை உலகத்தின் பல பகுதிகளிலேயும் இன்றும் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது எனவே போரின் நோக்கம் வெற்றி பெறவில்லை பாவத்திற்கு எதிரான போரிலே இயேசு தன்னுடைய உயிரையும் கொடுத்து மூன்றாம் நாளிலே தெழுந்தார் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக மனிதனை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் ஜெயத்தினை கொண்டு வருவதற்காக அவர் மறித்தார் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் சனத்தில் என்ன வாசிக்கிறோம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வாசிக்கிறோம் இந்த அநேகர் நாள் நட்சத்திரத்தில் நம்பிக்கை கொள்கிறார்கள் அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுடைய நிகழ்காலமோ எதிர்காலமோ நாள் நட்சத்திரத்தில் இல்லை நீங்கள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நல்ல வாழ்க்கை பெற வேண்டுமென்றால் நட்சத்திரத்தை அல்ல நட்சத்திரம் சுட்டி காட்டிய இயேசுவை நோக்கி பாருங்கள் நீங்கள் அவருக்குள்ளே வெற்றி வாழ்க்கை வாழுங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியோடு இருக்கிறீர்களா அல்லது இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா நட்சத்திரத்திலே உங்களுக்கு எந்த உதவியும் கிடைப்பதில்லை அருமையான சகோதரனே நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நம்புவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அவிசுவாசியை காட்டிலும் கீழானவர்களாய் இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் இது ஒரு மந்திர தந்திரம் அல்ல நீங்கள் இவ்வாறு அவரை நோக்கி பார்ப்பது மூட நம்பிக்கை அல்ல இது எவருடைய ராசியும் அல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அல்லது தீய பழக்க வழக்கங்களிலே ஆட்கொள்ளப்பட்டு குடி நேர்மையற்ற தன்மையிலேயும் கோபம் பண ஆசை புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களிலேயும் காணப்பட்டாலும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரியவளாக இருந்து காரணம் தெரியாமல் சோர்ந்து போயிருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கலங்கி கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்தவையே நோக்கி பாருங்கள் அவரே உங்களுக்கு பதில் கொடுப்பவராய் இருக்கிறார் நட்சத்திரங்களுக்கு மேலாக விதியை காட்டிலும் மேலான ஒரு அன்பு எனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் வரலாற்றை திருப்பி பாருங்கள் உலக வரலாற்றிலே அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் இனியும் அவர் செயல்படுவார் நீங்களும் நானும் பாவிகளாக இருந்த பொழுதே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் நமக்காக செல்வேலை அறையப்பட்டு உயிரோடு எழுந்ததை வரலாறு சொல்லுகிறது நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும் பின்னர் உங்கள் முகத்தை நீதியின் சூரியனாகிய அவருடைய உதயத்திற்கு நேராக திருப்ப முடியும் பிரகாசமுள்ள விடுவெள்ளி நட்சத்திரம் இது போன்ற ஒரு நாளிலே இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறதா அருமையானவர்களே சூரியன் வருமுன் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கிறது பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் முதலாவது தோன்றும் அதற்கு பின்னரே சூரியன் உதயமாகும் ஆகவே நாம் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் தோன்ற காத்திருக்கிறோம் சபைக்கு கிறிஸ்துவே பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார் அவரை நாம் பார்க்க வேண்டியது அவசியம் அப்போஸ் நாய் இவரை குறித்து என்ன எழுதுகிறார் ரெண்டு பேதர் ஒன்று பத்தொன்பது பாருங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது வெடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்கிறார் நட்சத்திரமானது உலகத்தின் நின்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசுகிறது இப்படி விசுவாசிகளின் கூட்டமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுவது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதற்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை ஜான் வெஸ்லி என்ற தேவமனிதர் இவ்வாறு கூறுகிறார் அவர் மேலிருந்து காலை வெளிச்சத்திற்கு முன் மேலிருந்து இறங்கும் பனித்துளி போல பிரசன்னமாவார் அதற்கு சமயத்தை குறிக்காதிருங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் எதிர்பாருங்கள் இப்பொழுதே அவர் வாசல் அருகே சபீமமாய் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார் யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் யோபு என்ன சொல்கிறார் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே பின்பு தேனுடைய உலகத்திற்குள் பாவம் புகுந்தது ஆனால் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும் நாள் வருகிறது அவர் தோன்றும்போது சபையை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் நீதியின் சூரியன் வெகு சீக்கிரம் வரப்போகின்றது அதற்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுவே அடையாளமாக இருக்கும் அந்த சூரியன் அந்த நீதியின் சூரியன் ஏசு கிறிஸ்துவே அவர் அப்பொழுது பூமிக்கு வந்து நீதியின் ஆட்சியை நடத்துவார் நாம் இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் தியானத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம் இங்கே ஏசு கிறிஸ்து பூமியில் வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்ற நம்பிக்கையை பெற்றவர்களாக கடந்து போகிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் நட்சத்திரத்தை எதிர்பார்த்திருந்த சாஸ்திரிகளைப் போல காணப்பட வேண்டும் சபையை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நட்சத்திரம் தோன்றும் நாளுக்காக நாம் இன்னும் எதிர்பார்த்து காத்திருப்பது நலமாயிருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே அவருடைய ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமானவர்களாய் காணப்படுகிறீர்களா அதற்கு முன் எந்த அடையாளமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை எந்த நேரத்திலையும் வந்து அவர் சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோமா ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே விடிவிள்ளி நட்சத்திரமாகிய நீர் காணப்படும் நாளுக்காக காத்திருக்கும் விசுவாசிகளின் கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் தகுப்புனே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என நிச்சயம் உள்ளவர்களாக உம்முடைய இரகசிய வருகை எப்பொழுது வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் உண்மையை விசுவாசித்தும் பின்வாங்கி போனவர்களுக்காக சோர்ந்து போனவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய வருகையிலே உடைய ரகசிய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாத நிலைமையிலே காணப்படாதபடி அவர்கள் இப்பொழுதே மீண்டுமாக தங்களுடைய வாழ்க்கையை உமோடு புதுப்பித்துக் கொள்ளவும் உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய வருகையை குறித்து அக்கறையற்றவர்களாய் வாழ்கிற மக்களுக்காக நாங்கள் பாரதோடு ஜெபிக்கிறோம் அன்றுவரே ஒவ்வொருவரையும் நீரை தட்டி எழுப்பும் பாவங்களிலிருந்து விடுதலை செய்திரளும் அக்கறையற்ற வாழ்க்கையிலிருந்து ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நீர் வழி வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் வேத வசனங்களை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீரே உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்